ஆளுநர் கட்சியை எதிர்கட்சியை காட்டிலும் அதிகமான அளவிற்கு மக்களை திரட்டிய கட்சி புதிய தமிழகம் கட்சி என்பதை இதற்கும் நாம் காசு கொடுத்து பணம் கொடுத்து பேட்டி கொடுத்து சேலை கொடுத்து மொட்டை அடித்தால் 1000 தாடி எடுத்தால் 1000 என்று யாருக்கும் எந்த விதமான காசு பணமும் கொடுப்பதில்லை. ஊர்வலத்துக்கு வந்தால், பேரணிக்கு வந்தால், உண்ணாவிரத்துக்கு வந்தால் அன்றைய கூலி, அதுபோக பிரியாணி, இன்னும் பல சலுகைகள் என்று நாம் யாருக்கு மிகவும் செய்து கிடையாது. நாம் ஒரு கொள்கை ஒன்றை மட்டுமே சொல்லுகின்றோம். என்ன கொள்கை? இந்த நாட்டிலே தேவேந்திர மக்கள் இன்று யார் தலைக்கு எண்ணெய் இல்லாமல், காலுக்கு செருப்பு இல்லாமல், ஆண்டுக்கு 2 வேட்டியாளர்கள் எடுத்துக்கிறதற்கு வழி இல்லாமல் ஏழை மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இந்த மக்கள் தான். கடந்த 500 வருடங்களுக்கு முன்பு இந்த மண்ணினுடைய சேரசோழ பாண்டியன் அழகப்படி இந்த மண்ணினுடைய ஆட்சியாளராக இருந்தார். ஆனால் இடைப்பட்ட காலத்திலே நம்முடைய நிலங்கள் எல்லாம் பறிப்போய்க்கு பறித்துக் கொண்டார். எந்த நிலம் நம்மிடத்திலே இருந்ததோ அந்த நிலத்திலே நம்மை அடிமைகளாக ஆக்கினார்கள். வறுமை நமக்கு வந்தது, ஏழ்மை வந்தது, கல்வி இல்லாமல் போயிட்டு நாம் இந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடியதாக இருக்கிறோம். எனவேதான் நம்முடைய புதிய தமிழகம் கட்சி எந்த மக்கள் 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்றம் பெற்று உணர்ந்திருந்தார்களோ அதே நிலைக்கு நம்முடைய மக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கட்சியில் தான் புதிய தமிழகம் கட்சி நம்முடைய சிதறி கிடக்கக்கூடிய ஒன்று விடாமல் கூடிய மக்களை அனைவரையும் ஒரே கொடியுங்கள் சிறப்பு பெற்ற வண்ணம் கொடியுங்கள். அது உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல, சரியாக 23 இடங்களுக்கு முன்பு இதே ஆலசமான 30 தேதிதான் உங்களுடைய பகுதிகள் எல்லாம் காட்சிகளுக்கு ஆள காசிரியாளர்கள் ஆனந்தா சதனப்பெரி போன்ற 30 கொடியுங்கள். எனவே அன்று சிறப்பு பெற்ற குடியுரிமைகளை திறந்த காரணத்தினால்தான் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். எவ்வளவோ கொடிநிலை நமக்கு இருந்த அந்த கொடிநிலை எல்லாம் இன்று இல்லாமல் இன்று இந்தியாவிலே பேச்சுரிமை எழுத்துரிமை என்ற உரிமைகள் எல்லாம் இன்று மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சியால் தான். ஆனால் அது மட்டும் போதா, நாம் யார் யாருக்கோ ஓட்டு போட்டுவிட்டு கையிட்டு நிற்பதற்காக நாட்டை ஜனநாயகம் இந்த நாட்டிலே அது ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் அது ஒன்றிய தலைவர் பதவியாக இருந்தாலும் சரி, அது சட்டமன்றமாக இருந்தாலும் நாடாளுமன்றமாக இருந்தாலும் நாமும் இந்த நாட்டிலே ஆளக்கூடியவர்களுடைய அந்த வரிசையிலே இடம்பெற வேண்டும். அதாவது நம்முடைய மக்களையும் இந்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும். இதுதான் புதிய தமிழக கட்சியினுடைய லட்சியம். எனவே அந்த லட்சியத்தை உண்டாகும் நான் உங்களை அடிக்கடி சந்திக்கிறார் சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை பற்றி சிந்திக்காமல் இருப்பதில்லை என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற மக்கள் உங்களை பற்றி காண்பிக்கிறோம். எனவே நம்முடைய நம்மை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது இந்த வழியெல்லாம் வருவாய்ப்புகள் வருவதில்லையே, நம்மை கண்டுகொள்வதில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியது. ஆனால் உங்களுக்கு தெரியாதல்ல, இருக்கக்கூடிய இளைஞர்கள் மொபைல் போனை கையில வைத்திருக்கக்கூடியவர்கள் நாம் எவ்வளவு பெரிய தாக்குதல்களையெல்லாம் தாங்கிக் கொண்டு நாம் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நமக்கு யாரும் எந்த விதமான உதவியும் செய்யக்கூடியது கிடையாது. ஆனால் எல்லா கட்சிகளை காட்டிலும் கொள்கை என்ற உறுதி நம்மிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த அனைவரையும் எதிர்கொண்டு இந்த கடந்த 25 காலமாக 30 காலமாக நாம் தமிழகத்திலே புரட்சி கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய காலகட்டங்கள் மிக முக்கியமான காலகட்டங்கள். அது நாடாளுமன்ற தேர்தலாம், அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்வு வரலாம், அது எப்போது வேண்டும் தான் தேர்வு வரலாம், உள்ளாட்சி தேர்வு வரலாம், எது வந்தாலும் முதல்ல நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மட்டும் நம்முடைய தாய்மார்கள் மனதிலே வைத்துக் கொள்ள. நம்மிடத்திலே எந்த விதமான பிரிவுகள் வரக்கூடாது. அது போன்ற ஒற்றுமை இல்லாமல் இருந்த காரணத்தினால்தான் பல நேரங்களிலே நம்முடைய சக்தி சிதறி அடிக்கப்பட்டு வீணாக்கப்பட்டு நாம் யார் யாருக்கெல்லாம் இடம் கொடுத்திருக்கிறோம், நம்மை மற்றவர்கள் ஆளுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். அது போன்ற ஒரு சூழ்நிலைகளை நீங்க உருவாக்கி வைக்கிறோம். எப்பொழுதும் நம்முடைய கொடி சிறப்பு பெற்ற கொடி உயிரத்திலே பறக்க வேண்டும் என்ற உணர்வு மட்டும் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அதுதான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் கட்சியா இருக்கும். வெறும் ஜாலியாக இருந்தால் வெற்றி அடைய முடியாது.
என்று கட்சியாக அரசு நமக்காக கொள்ள கொடுக்கக்கூடிய நமக்காக நமக்கு கவசம் இருக்கா? கட்சி இல்லாமல் நமக்கு வந்து ஒரு முகம் கிடையாது. நூற்றுக்கணக்கான கட்சிகள் இருக்கு. எல்லா கட்சியும் தேவேந்திரோட வேளாளர்கள் பள்ளர் என்று குடும்பர் என்று காலாடி என்று அழைக்காத தேவேந்திரோட அழைக்க வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்தது கிடையாது. எங்களை தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலே வைக்க வேண்டாம், எங்கள் இதழப்பட்டவர்கள் கொண்டு போய் என்று யாரும் சொல்லுவது கிடையாது. அந்த கருத்தை தைரியமாக கொள்வதற்குரிய ஒரே கட்சி புதிய தமிழகம் கட்சி மட்டும்தான். எங்களை நாங்கள் இப்படியே எத்தனையே வச்சு அழகு பார்க்காத, அதுக்கு மேலையும் எங்க சொந்த முயற்சியிலையும் இடஒதுக்கீடு இல்லாமலும் முன்னேற முடியும் என்பதை காட்டுவதற்கு தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நமக்கு கடைகள் இருக்கார், கணையிலிருந்து இருக்கார். இது இடஒதுக்கீடு யாரு அரசாங்க மத்திய அரசாங்கம் மாநில அரசு இடஒதுக்கீடு வரல, நம்ம இடத்துல வந்த சுயமரியாதை உணர்வு. நானே கூலி வேலைக்கு வந்துட்டு போகணும், நான் சொந்தமாக சுயமாக ஒரு தொழில் தொடங்கலாம் என்ற உணர்வுகள் வந்த பிறகுதான் இன்று பல நிறுவனங்கள் உருவாக்குறோம். இதே போல நாம் நிச்சயமாக நாம் வளர முடியும், வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். மேலும் வளர்வதற்கு கட்சியும் வேண்டும், நம்மளும் மக்களும் வேண்டும், ஒன்னாத்தான் வளர முடியும். கட்சி இல்லாமல் நீங்களோ நீ இல்லாமல் கட்சி கிடையாது. எனவே நாம் வளர வேண்டும் என்றால் கட்சி, கட்சி வளர வேண்டும் என்றால் நம்முடைய மக்கள் இருந்தும் ஒரு சேர வர வேண்டும். ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு